என்பிஎஸ்சி ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் இரண்டாம் பருவம், அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இயல் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்லாம் இருக்குது அப்படின்னா சித்தர் பாடல், அதுக்கப்புறம் பெரியார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மொத்தம் இதிலிருந்து 26 கேள்வி எடுத்துருக்குறோம். வாங்க மொதல் கேள்விக்குள்ளே போகலாம். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே, இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ திருமூலர், ஆப்ஷன் பி குதம்பை சித்தர், ஆப்ஷன் சி கடுவழி சித்தர், ஆப்ஷன் டி போகர். சரியான பதில் ஆப்ஷன் சி கடுவழி சித்தர். பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. ஆறாவது வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் டேம் 2 புக் எடுத்துக்கோங்க. அதில் 16 சித்தர் பாடல் முதல் 4 வரி எழுதினது யார் அப்படின்னா கடுவழி சித்தர். அடுத்து கேள்வி எண் 2. பாம்பினை பற்றி ஆட்டாதே, உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ திருமூலர், ஆப்ஷன் பி குதம்பை சித்தர், ஆப்ஷன் சி கடுவழி சித்தர், ஆப்ஷன் டி போகர். சரியான பதில் ஆப்ஷன் சி கடுவழி சித்தர். புக் ப்ரூஃப் பாருங்கள், பேஜ் நம்பர் 16 பாம்பினை பற்றி ஆட்டாதே கடுவழி சித்தர்னு கொடுத்துருப்போம். அடுத்த கேள்வி. போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே, சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழும் படிக்கும் நீ தாழ்வை பண்ணாதே, இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ திருமூலர், ஆப்ஷன் பி குதம்பை சித்தர், ஆப்ஷன் சி கடுவழி சித்தர், ஆப்ஷன் டி போகர். சரியான பதில் கடுவழி சித்தர். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 16 போற்றும் சடங்கை நன்னாதே கடுவழி சித்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேள்வி எண் 4. கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே, இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ திருமூலர், ஆப்ஷன் பி குதம்பை சித்தர், ஆப்ஷன் சி கடுவழி சித்தர், ஆப்ஷன் டி போகர். சரியான பதில் ஆப்ஷன் சி கடுவழி சித்தர். பேஜ் நம்பர் 16 புக் ப்ரூஃப் இருக்குது. கீழ்கண்ட கூற்றில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைப்பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர். அடுத்து ஆப்ஷன் பி, பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன எல்லாம் காரண பெயர்கள். பாம்பு பிடிச்சதுனால அவர் பாம்பாட்டி சித்தர், அந்த மாதிரி காரண பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்ஷன் சி, கடுவழி சித்தர் உருவ வழிபாட்டில் அதிக நம்பிக்கை கொண்டவர். ஆப்ஷன் டி, எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் கடுவழி சித்தர். இதில் தவறான ஸ்டேட்மெண்ட் எது? ஆப்ஷன் சி, கடுவழி சித்தர் வெட்ட வெளியே தான் கடவுளாக நினச்சி கும்பிடுவாரே தவிர உருவ வழிபாட்டில் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் இதில் தவறு. எங்கே இருக்குது பாருங்கள், பாடல் குறிப்பு 3வது வரியை பாருங்கள், எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர். பேஜ் நம்பர் 16 இருக்கும். அடுத்த கேள்வி, பொருள் தருக வெய்ய வினை. ஆப்ஷன் ஏ, துன்பம் தரும் செயல், ஆப்ஷன் பி கசப்பான சொற்கள், ஆப்ஷன் சி இருமாப்பு, ஆப்ஷன் டி பலருடைய வீடுகள். சரியான பதில் ஆப்ஷன் ஏ துன்பம் தரும் செயல். பேஜ் நம்பர் 17 புக் ப்ரூஃப் இருக்குது. வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். அடுத்த கேள்வி, பொருள் தருக வேம்பு. ஆப்ஷன் ஏ துன்பம் தரும் செயல், ஆப்ஷன் பி கசப்பான சொற்கள், ஆப்ஷன் சி இருமாப்பு, ஆப்ஷன் டி பலருடைய வீடுகள். வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள் அப்படின்னு பொருள். பேஜ் நம்பர் 17 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்து பொருள் தருக வீராப்பு. ஆப்ஷன் ஏ துன்பம் தரும் செயல், ஆப்ஷன் பி கசப்பான சொற்கள், ஆப்ஷன் சி இருமாப்பு, ஆப்ஷன் டி பலருடைய வீடுகள். வீராப்புனா இருமாப்பு அப்படின்னு பொருள். பேஜ் நம்பர் 17 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, பொருள் தருக பலரில். ஆப்ஷன் ஏ துன்பம் தரும் செயல், ஆப்ஷன் பி கசப்பான சொற்கள், ஆப்ஷன் சி இருமாப்பு, ஆப்ஷன் டி பலருடைய வீடுகள். பலரில் இதை பிரித்து எழுதுங்க, பலர் கூட்டல் இல், இல் அப்படிங்கிறது இல்லத்தோட ஷார்ட் ஃபார்ம், பலர் இல்லம். அப்போ இது என்னவாக இருக்கணும், பலருடைய வீடுகள் அப்படின்னு பொருள் தரணும். பாருங்கள், பலரில்னா பலர் கூட்டல் இல், பலர் கூட்டல் இல்லம், பலருடைய வீடுகள் அப்படின்னு பொருள். பேஜ் நம்பர் 17 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, பொருள் தருக புகழல் ஒண்ணாதே. ஆப்ஷன் ஏ செல்லாதே, ஆப்ஷன் பி புகழ்ச்சியாக பேசுவது, ஆப்ஷன் சி உடம்பு, ஆப்ஷன் டி இருமாப்பு. புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே அப்படின்னு பொருள். பேஜ் நம்பர் 17 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, பொருள் தருக சாற்றும். ஆப்ஷன் ஏ செல்லாதே, ஆப்ஷன் பி புகழ்ச்சியாக பேசுவது, ஆப்ஷன் சி உடம்பு, ஆப்ஷன் டி இருமாப்பு. சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது அப்படின்னு பொருள். பேஜ் நம்பர் 17 புக் ப்ரூஃப் இருக்குது. சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவதுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி, பொருள் தருக கடம். ஆப்ஷன் ஏ செல்லாதே, ஆப்ஷன் பி புகழ்ச்சியாக பேசுவது, ஆப்ஷன் சி உடம்பு, ஆப்ஷன் டி இருமாப்பு. கடம் அப்படின்னா உடம்புன்னு பொருள். பேஜ் நம்பர் 17 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, நடுவன் அரசு
எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 1972, ஆப்ஷன் பி 1974, ஆப்ஷன் சி 1976, ஆப்ஷன் டி 1978. சரியான பதில் 1978. எங்கே இருக்குன்னு பாருங்கள், பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. நடுவணரசு 1978 பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. எந்த ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1968, ஆப்ஷன் பி 1970, ஆப்ஷன் சி 1972, ஆப்ஷன் டி 1974. சரியான பதில் ஆப்ஷன் பி 1970. எங்கே இருக்குன்னு பாருங்கள், பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. 1970 சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது. பேஜ் நம்பர் 21 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, பெரியார் தம் வாழ்வில் எத்தனை நாள் பயணம் செய்து மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டாற்றினார்? ஆப்ஷன் ஏ 8600, ஆப்ஷன் பி 8800, ஆப்ஷன் சி 8400, ஆப்ஷன் டி 9000. சரியான பதில் 8600. பேஜ் நம்பர் 21 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கூட்டங்களில் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினார்? ஆப்ஷன் ஏ 10700, ஆப்ஷன் பி 10800, ஆப்ஷன் சி 10900, ஆப்ஷன் டி 11000. சரியான பதில் 10700. பேஜ் நம்பர் 21 புக் ப்ரூஃப் இருக்குது. கேள்வி எண் 17, பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினார்? ஆப்ஷன் ஏ 21400, ஆப்ஷன் பி 21500, ஆப்ஷன் சி 21600, ஆப்ஷன் டி 21700. சரியான பதில் 21400. புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பேஜ் நம்பர் 21 கொடுத்துருக்காங்களா, மூணாவது லைன் பாருங்கள், 21400 மணி நேரம். அடுத்த கேள்வி, தந்தை பெரியார் அவர்களின் வாழ்நாள் காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 17/9/1879 முதல் 24/12/1973 வரை, ஆப்ஷன் பி 17/9/1889 முதல் 24/12/1983 வரை, ஆப்ஷன் சி 17/9/1899 முதல் 24/12/1993 வரை, ஆப்ஷன் டி 17/9/1880 முதல் 24/12/1974 வரை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1879 1973 வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பார். 1879 to 1973 பாருங்கள், செப்டம்பர் மாதம் 17 1879 பிறந்து டிசம்பர் மாதம் 24 1973 மறைந்த பெரியார். பேஜ் நம்பர் 21 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி காந்தி, ஆப்ஷன் டி நேரு. சரியான பதில் பெரியார். எங்கே இருக்குன்னு பாருங்கள், பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க, அப்படியே உங்களுக்கு புக் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி, குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு இல்லை, இருவரும் நிகரானவர்களே என்பதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி காந்தி. சரியான பதில் பெரியார். பேஜ் நம்பர் 21 மூணு லைனில் புக் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி, பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்பதனை யார் வலியுறுத்தினார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி காந்தி. சரியான பதில் ஆப்ஷன் சி பெரியார். பேஜ் நம்பர் 21 புக் ப்ரூஃப் இருக்கும். பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். அடுத்த கேள்வி, பெண்கள் மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும், அரசு பணி, இராணுவம், காவல்துறை முதலியவற்றிலும் பெண்களை சேர்க்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி காந்தி. சரியான பதில் ஆப்ஷன் சி பெரியார். பேஜ் நம்பர் 21 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை, எல்லோரும் கல்வி பெறுதல் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி காந்தி. சரியான பதில் ஆப்ஷன் சி பெரியார். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 21 இருக்குது. அடுத்த கேள்வி, மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதை ஏற்கிறீர்கள், அதுபோல மனிதர்களில் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும், ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்களும் செய்தல் வேண்டும், அவர்களால் செய்யவும் இயலும்,
பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி காந்தி. சரியான பதில் ஆப்ஷன் சி பெரியார். பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க, புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி காந்தி. வைக்கம் வீரர் அப்படின்னா பெரியார் அப்படின்னு தான் பொருள், சரிங்களா? பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத்தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது, அதனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதனால் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, இளமையிலேயே பெரியார் டேஸ் என்பவரின் தொண்டரானார். ஆப்ஷன் ஏ காந்தி, ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி நேதாஜி. இளமையிலேயே பெரியார் காந்தியின் தொண்டரானார். பேஜ் நம்பர் 20 புக் ப்ரூஃப் இருக்குது.